அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் புத்தாண்டு விகாரி எனும் பெயருடைய தமிழ் ஆண்டின் முதல் நாள். இந்த தமிழ் புத்தாண்டின் தொடக்க நாளாகிய இன்று உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 18 சித்தர்களிலே மிகப்பெரிய அனுபவசாலியும் ஞானியுமான அகத்தியர் பெருமானால் அருளி செய்யப்பட்ட ஞான தத்துவ மறைப்பு சூத்திரம் என்று சொல்லக்கூடிய நூலிலிருந்து பாடல்களை உங்களுக்காக வாசித்து வழங்கி கொண்டிருக்கிறேன். கடந்த பதிவிலே முதல் 3 பாடல்களை பார்த்திருந்தோம். இன்றைய பதிவிலே பாடல் எண் 4 பார்க்கலாம். காணப்பா இடைமணியே நாதமாகும், கருவான பின்மணியே விந்துவாகும், தோணப்பா அம்மணிகள் ரெண்டுக்கும் தான் துருவ இடை பிங்களை என்று பெயராம், ஊனப்பா சந்திர சூரியனாம் என்பார், உரையான நீர் என்றும் கங்கை என்றும், பூனப்பா ரவி என்றும் மதுதான் என்றும், பூட்டுவார் சுடர்சோதி எனச் சொல்வாரே. வேறு வேறு பெயர்களை கொண்டு மாறாட்டமாக அழைக்கப்பட்டாலும் கூட இவை எல்லாமே ஒன்றுதான். சூரியகலை சந்திரகலை என்பதும், இடைமணி பின்மணி என்பதும், இடைகளை பின்களை என்பதும், சந்திரன் சூரியன் என்பதும், நீர் கங்கை அல்லது சுடர் சோதி என சொல்லப்படுவதும் எல்லாமே ஒன்றுதான். அந்தந்த இடங்களிலே ஓசை நயத்திற்காகவும் பாடல் அமைப்பிற்கு ஒத்துப்போக வேண்டும் என்பதற்காகவும் சின்ன சின்ன மாற்றங்களோடு கூட ஒரே விஷயத்தைத்தான் சொல்லி வந்திருக்கிறார்கள் என்பதை அகத்தியர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொன்றும் வேறு வேறு ஏதோ பெயர்கள் இருக்கின்றன என்கிறதான ஒரு மனமயக்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எல்லாமே ஒன்றுதான். இடகலை பெண்களை என்பதும், சந்திரன் சூரியன் என்பதும், கங்கை நீர் சுடர் சோதி என்று சொல்லப்படுவது இவை எல்லாமே ஒன்றுதான் என்பதையே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனுடைய மாறாட்டமான பெயர்களை பற்றி இங்கே அகத்தியர் பெருமான் சொல்லிக் கொடுக்கிறார். வாரான பெரியோர்கள் பாஷை எல்லாம் மகாரமதுக்கே ஆகும் மனம் வேறில்லை, கூறான இரு விழியால் அடிமூலம் பார், குறி தோணும் வெளி தோணும் தோஷம் தீரும், பேரான அட்ட சித்தி வசமே ஆகும், பிரியமுறும் மருந்தெல்லாம் சித்தியாகும், ஏறாத வாரியது ஏறிற்றானால் யமன் இல்லை வினை இருளுமில்லை என்னே. வாரான பெரியவர்கள் பாஷையெல்லாம் மகாரம் அதுக்கே ஆகும் மனம் வேறில்லை, பரிபாஷையாக சித்தர்கள் ஆங்காங்கே வேறு வேறு விதமாக சொல்லி வைத்திருந்தாலும் கூட இவை எல்லாமே ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாரம் என்பது வேறு ஏதோ வித்தியாசமான ஒன்று அல்ல, மகாரம் என்பது மனதைத்தான் குறிக்கிறது என்று சொல்லுகிறார். மகாரம் அதுக்கே ஆகும் மனம் வேறில்லை, மனம் அல்லது மனதால் மாத்திரமே உணரப்படக்கூடிய இடம் அதுவே மகாரம். சுழுமுனை என்பதும் அதுவே. இடகலை பிங்களை என்பது இரு நாசிகள் வழியாக சஞ்சாரம் செய்யக்கூடிய காற்று, இரு விழி பார்வை, இரண்டு போக்கு ஆகியவற்றை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. எல்லாமே ஒன்றுதான். அதிலே மகாரம் என்பது மனதால் மாத்திரமே உணரப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது சுழுமுனை மையத்திலே மனம் சென்று லயமாகும் போது அது மகாரம் என்கிற நிலையை பெறுகிறது என்று சொல்லுகிறார். கூறான இருவெளியால் அடிமூலம் பார், கூறான இருவெளியால் அடிமூலம் பார். அடிமூலம் என்கிற ஒன்று சுழுமுனை மையமாகவே இருக்கிறது. இரு புருவத்தின் இடைநடுவிலே என்று சொல்லக்கூடிய இடம், இரு வெளிகளையும் மேலே எழுப்பி புருவ மையத்தை நோக்கி உள்பக்கமாக திருப்பி கவனத்தை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இடத்திலே நிறுத்தும் போது அங்கே குறி தோணும் வெளி தோணும் தோஷம் தீரும். அந்த இடத்திலே சுழுமுனையிலே மனதை செலுத்தச் செலுத்த நமக்கு சரியான விளக்கங்கள் புரிய வரும். குறி தோணும் வெளி தோணும் தோஷம் தீரும்,
தோஷம் என்பது எது? பிறந்து இறந்து நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறவி தலையிலிருந்து விடுதலையாவதற்கான ஒரு நிலையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பேரான அட்டசித்தி வசமியாகும். இந்த சுழுமுனை மையத்திலே கவனத்தை செலுத்தி இடையராது ஒருவர் கவனித்து வரும்போது அவருக்கு அட்டமா சித்திகள் வயமாகும். பிரியமுறும் மருந்தெல்லாம் சித்தியாகும். அது மாத்திரமல்ல, எவர் ஒருவர் சுழுமுனையிலே கவனத்தை செலுத்தி சரியாக மனதை அங்கே நிலைநிறுத்த பழகுகிறாரோ அவருக்கு மருத்துவம் செய்யக்கூடிய தன்மையும் சுலபமாக வாய்க்கும். அவர் செய்யக்கூடிய மருந்துகள் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் என்றும் சொல்லுகிறார். ஏறாத வாரியது ஏறிற்றானால் யமன் இல்லை வினை இருளும் இல்லை என்னே. அது ஏறாத பாதை, இதுவரை தானாக அது ஏறுவதில்லை. தன் முயற்சியினால் அண்ணாக்கு பாதை வழியாக சரியாக வாசியை நடத்தி சுழுமுனை மையத்திலே சேர்த்துவிட்டால் அப்பொழுது ஜீவஜோதி என்பது பிரகாசமாகிறது. ஜீவஜோதி என்பது பிரகாசமாக உதயமாகிவிட்ட பிறகு அங்கே இருள் இல்லை, அது மாத்திரமல்ல மரணம் என்கிற ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது என்று சொல்லுகிறார். யமன் இல்லை வினை இருளும் இல்லை. யமனும் கிடையாது இருவினை என்று சொல்லக்கூடிய புண்ணிய பாபங்கள் சார்ந்து வரக்கூடிய இருள் என்று சொல்லக்கூடிய நிலையும் இல்லாமல் ஆகிறது. மனித உயிர்கள் பிறப்பதற்கு காரணம் இருவினை, நல்வினை தீவினை. செய்த புண்ணிய கர்மாவை அனுபவிப்பதற்காகவும் பிறவி எடுத்தாக வேண்டியிருக்கிறது. செய்த பாப கர்மாவை தொலைப்பதற்காகவும் பிறவி எடுத்தாக வேண்டியிருக்கிறது. எனவே இருவினை தொடர்ந்து வரும்போது மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்கிற இந்த சம்சார சாகரத்திற்குள்ளே ஒரு ஜீவன் வீழ்ந்துபட்டே கிடக்கிறது. அதிலிருந்து வெளிப்பட வேண்டுமென்றால் சுழுமுனை மையத்திலே நிலைநின்று அங்கே வாசியை கொண்டு சரியாக ஜீவனை உயர்வுறச் செய்ய வேண்டியது அவசியமாகிறது என்பதையே அகத்தியர் பெருமான் இந்த பாடல் வாயிலாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதே கருத்தைத்தான் எல்லா சித்தர்களும் சொல்லி வருகிறார்கள் என்பது உண்மை. இருள் இல்லை என்பதுதான் ஆருக்கென்றால், இடையென்ற கலையில் கண் இருக்கினோர்க்கு. வறுமை இல்லை என்னும் சொல் ஆருக்கென்றால், மகத்தான பஞ்சவர்ணம் கண்டோர்க்கப்பா. கெருவமில்லை என்ற சொல் ஆருக்கென்றால், கேசரத்தில் நாசி நுனி பார்த்தோர்க்கப்பா. தருமம் வரும் என்னும் சொல் ஆருக்கென்றால், சதாபத்தி விளக்கொலியில் சார்ந்தோர்க்காமே. இருள் இல்லை என்று சொல்லியாகிவிட்டது, அது யாருக்கு இல்லாமல் போகிறது? இருள் இல்லை என்பது ஆருக்கென்றால், இடையென்ற கலையிலே கண் இருக்கினோர்க்கு. சந்திரகலையிலே சதா காலமும் வாசியை நடத்தி பழகியவருக்கு இருள் இல்லை, ஏனென்றால் அங்கே பிரகாசம் என்பது உருவாகிவிடுகிறது. ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அமர்ந்திருக்கக்கூடிய யோக படத்தை பார்க்கும்போது ஞானத்தந்தை இடது காலை மேலே வைத்து வலது காலை கீழே வைத்து சரியாக சந்திரகலையை பற்றியிருப்பதை காண முடிகிறது. அதைப்போல நடராஜர் விக்கிரகத்தை பார்க்கும்போது வலது காலை ஊன்றியும் இடது காலை தூக்கியும் இதுபோல் நீ இருந்தால் சரியாக மேன்மை அடைவாய் என்போல் ஆவாய் என்பதை உணர்த்துகின்ற நடன முத்திரையிலும் காட்டப்பட்டிருக்கிறது. ஈசன் இந்த சந்திரகலையை கொண்டே சகலத்தையும் சாதித்தார் என்பதை குறிக்கும் விதமாகவே ஈசன் சந்திரனை ஆபரணமாக தரித்தவர் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். சந்திரகலையை சரியாக நடத்தியவர் என்கிற காரணத்தாலேயே அவருக்கு சந்திரசேகரன் என்கிற பெயரும் உண்டாகியது. இருளில்லை என்பதுதான் ஆருக்கென்றால், இடையென்ற கலையில் கண் இருக்கினோர்க்கு. வறுமை இல்லை என்னும் சொல் ஆருக்கென்றால், மகத்தான பஞ்சவர்ணம் கண்டோர்க்கப்பா. பஞ்சவர்ணம் என்பது பூதங்கள் புலன்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஜீவக்காற்றினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. எவர் ஒருவர் சுழுமுனை மையத்திலே மனதை செலுத்த பழகினாரோ
அவருக்கு பஞ்சபூதங்கள் சமமாய் நடக்கும். ஏற்ற இறக்கம் என்கிற நிலை ஏற்பட்டு பஞ்சபூதங்களினால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் வாராது. அவற்றை இங்கே மாறாட்டமான ஒரு வார்த்தையில் சொல்லுவதற்காகவே பஞ்சவர்ணம் கண்டோர்க்கு என்று சொல்லுகிறார். வாசி சாதனை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஐந்து விதமான வர்ணங்கள் தோன்றும். நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளை என்பதான நிறங்கள் பிரகாசத்தோடு கூட யோக சாதனையிலே அவருக்கு தோற்றமாகும். இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே காகபுசந்தர பெருமானுடைய பாடல்களிலே நாம் விரிவாகவே பார்த்திருக்கிறோம். எனவே இது நமக்கு ஒரு புதிய தகவலாக இல்லை. வறுமை இல்லை என்னும் சொல் ஆருக்கென்றால் மகத்தான பஞ்சவர்ணம் கண்டோர்க்கப்பா. பஞ்சவர்ணம் என்பதை காண வேண்டுமென்றால் சுடுமுனை மையத்திலே ஒருவர் சரியாக மனதை நிலைநிறுத்தி வாசி சாதனை செய்திருக்க வேண்டும். கர்வமில்லை என்ற சொல் ஆருக்கென்றால் கேசரத்தில் நாசினுனி பார்த்தோர்க்கப்பா. நாசினுனியை கேசரத்திலே கேசரி முத்திரை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாசினுனியை பார்த்திருந்தவருக்கு கர்வம் இல்லை. கர்வம் என்பது எது? நான் என்கிற அகங்காரம் அங்கே இல்லாமல் போகிறது என்று சொல்லுகிறார். இங்கே கர்வம் என்று சொன்ன சொல் அகங்காரம் என்கிற ஒன்றை சொல்லுகிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்கிலே அகங்காரம் என்கிற ஒன்று வெளிப்பட்டான பிறகே நான் இன்னார் என்கிற உணர்வு வருகிறது. பிரபஞ்சத்தின் உணர்வு வருகிறது. பிரபஞ்சத்தோடு கூட மனம் கலக்கிறது. புறத்திலே இருக்கக்கூடியவை பிரதிபிம்பமாக காணப்படுகின்றன. இவையெல்லாம் தோன்ற வேண்டுமென்றால் நான் யார் என்கிற உணர்வு ஏற்பட்டாக வேண்டியிருக்கிறது. அந்த நான் என்கிற நிலைக்கு அகங்காரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே சற்று மாற்றிய வார்த்தையாக கர்மம் என்கிற வார்த்தையாக இங்கே அகத்தியர் பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கேசரத்தில் நாசினி பார்த்தோருக்கு கர்வம் இல்லை. கேசரி முத்திரையிலே இருந்து இரு வழிகளையும் உட்பக்கமாக திருப்பி சுழுமுனை மையத்தை நோக்கி பார்வையை நகர்த்தி எவர் ஒருவர் வாசி சாதனையிலே சந்திரகலையிலே நிற்கிறாரோ அவருக்கு அகங்காரம் என்கிற ஒன்று இல்லாமல் போகிறது. அதாவது நான் என்கிற நிலை இல்லாமல் போகிறது. இதை இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டியதாக ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தெள்ளத் தெளிவாக சித்தவித்தையை உபதேசிக்கும் போது நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே சரியான பாதையை காட்டிக் கொடுத்த மகா ஞானியான ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எல்லையில்லா கருணை வள்ளல். தர்மம் வரும் என்னும் சொல் ஆருக்கென்றால் சதாபத்தி விளக்கொலியில் சார்ந்தோர்க்காமே. சதாபத்தி விளக்கொலியில் சார்ந்தோர்க்கு சதாபத்தி விளக்கொலி என்று சொல்லக்கூடியது சுழுமுனை மையத்திலிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய பாதையிலே ஜீவஜோதியாக இருக்கக்கூடியதை சதா பற்றி நின்று அங்கே மனதை இடைவிடாமல் செலுத்த வல்லவர்க்கு இது ஆகும் என்று சொல்லுகிறார். சதாபத்தி விளக்கொலியில் என்று சொல்லியதால் ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதம் என்கிற நூலிலே சதா பிராணாயாமம் என்று சொல்லுவது ஜீவசக்தியாகிய வாயு உடல் முழுவதும் பரவி கிடப்பதை சுழுமுனையை நோக்கி திருப்பிவிடக்கூடிய வாசி சாதனை என்று சொல்லக்கூடிய சித்தவித்தை பயிற்சி சதா பிராணாயாமம் என்று ஞானத்தந்தை சொல்லியிருக்கிறார். அதை இங்கே இவர் சதாபத்தி விளக்குலியில் சார்ந்தோர்க்காமே என்கிறார். இரண்டுமே ஒன்றுதான். சதா பிராணாயாமம் என்பதும் சதாபத்தி விளக்குலியில் சார்ந்திருப்பது என்பதும் இரண்டும் ஒன்றுதான். எல்லா மகான்களும் ஒரே விடயத்தைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லிய காலத்திற்கேற்ப அதற்கான வார்த்தை பதங்கள் மாத்திரம் மாறியிருக்குமே அல்லாது உண்மையிலேயே எல்லாமே ஒன்றாகவே இருக்கின்றன என்பதை நாம் இதன் வாயிலாக சரியாக புரிந்து கொள்ளலாம். அடுத்த பாடல். ஆமப்பா, முத்து, பச்சை, பவளம், வெள்ளை, ஆதி என்ற மஞ்சள் அஞ்சும் பஞ்சகர்த்தாள். நாம் இடை பிங்களையும் பிரமன் விஷ்ணு, நாடி மூன்றும் கூடி நின்ற சுழியே ருத்ரன். வாமப்பா புருவமத்தி மகேஷனாகும், வன்மை சிவனுக்கு மனோன்மணியே சக்தி. ஊமப்பா பிரமனுக்கு சக்திவாணி, உறுதியுள்ள விஷ்ணுவுக்கு திருவாம் காணே. ஆமப்பா முத்து, பச்சை, பவளம், வெள்ளை, ஆதி என்ற மஞ்சள் அஞ்சும் பஞ்சகர்த்தாள். முத்து போன்ற வெண்மை நிறம், பச்சை நிறம், பவள நிறம், வெண்மஞ்சள் நிறம், இந்த நிறங்கள் எல்லாம் பஞ்சகர்த்தாள் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான நிறங்களாக குறிக்கப்படுகிறது. இவை யோக சாதனத்திலே ஒருவருக்கு அனுபவத்திலே வெளிப்படும். நாம் இடை பிங்களையும் பிரமன் விஷ்ணு. இடைகளை என்பதை பிரமனோடும் பிண்களை என்பதை விஷ்ணுவோடும் இங்கே அகத்தியர் பெருமான் ஒப்பிட்டு சொல்லுகிறார்.
புருவமத்தி என்பது மகேஸ்வரன் என்றும் சுழுமுனை என்பது ருத்ரன் என்றும் சொல்லுகிறார். நாம் இடை பிங்களையும் பிரம்மன் விஷ்ணு, நாடி மூன்றும் கூடி நின்ற சுழியே ருத்ரன், இடகளை பிங்களை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய மூன்றும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ருத்ரன் என்ற பெயர். புருவமத்தியம் என்று சொல்லக்கூடிய இடத்தை மகேசன் என்று சொல்லுகிறார். மகேசன் ருத்ரன் இரண்டும் ஒன்றாகவே இருக்கின்றன. வன்மை சிவனுக்கு மனோன்மணிய சக்தி. ஒவ்வொரு நிலையிலும் சக்தி என்கிற ஒன்று இணைந்தே இருக்கிறது. இருதன்மை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. எங்கெல்லாம் ஆண் தன்மை இருக்கிறதோ அங்கே எல்லாம் பெண் தன்மையும் இருக்கிறது. இதை விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்ளுகிறது. ஆணிடத்திலே சிறிதளவு பெண்மையின் குணமும் பெண்ணிடத்திலே சிறிதளவு ஆண்மையின் குணமும் இருப்பது என்பது வாடிக்கை. சில சமயங்களிலே ஆண்மகனிடத்திலே பெண்மையின் தன்மை மிக அதிகமாக மாறிவிட்ட பிறகு முழுக்க பெண் தன்மை ஏற்பட்டு விடுகிற காரணத்தால் திருநங்கைகள் என்கிற ஒரு இனமே உருவாகிவிட்டது. இதிலிருந்தே பிறப்பிலே ஆணாக பிறந்திருந்த ஒருவர் கால வெள்ளத்திலே சிறிது சிறிதாக பெண்மையின் தன்மை அதிகரித்த காரணத்தால் திருநங்கையாக உருமாறிவிட்டார் என்பதை நாம் உணரும்போது பெண்மை என்பது ஆண்மைக்குள்ளேயே மறைந்திருக்கிறது என்பது புலனாகிறது. அந்த வகையிலே எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது ஆண் பெண் என்கிற இருதன்மையோடு இருக்கிறது. இதை சீன தத்துவத்திலே இன் யாங் என்று இருதன்மை தத்துவமாகவே இணைத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிவ தத்துவத்தோடு இணைந்திருக்கக்கூடிய சக்தி தத்துவத்திற்கு மனோன்மணி என்று பெயர். பிரம்மசக்தியோடு இணைந்திருக்கக்கூடிய சக்தி தத்துவத்திற்கு சத்தியவாணி அதாவது சரஸ்வதி என்று பெயர். விஷ்ணு தத்துவத்தோடு இணைந்திருக்கக்கூடிய சக்தி தத்துவத்திற்கு திருமகள் லக்ஷ்மி என்று பெயர். இப்படியாக மாறாட்டி சொல்லப்பட்டாலும் கூட ஒவ்வொரு இடத்திலும் ஆண் தன்மை பெண் தன்மை என்கிற இரண்டும் பின்னி பிணைந்தே பாய்ந்து கொண்டிருக்கின்றன. இடதுநாசி வழியாக உள்ளிலே பாய்ந்து செல்லக்கூடிய காற்றின் தன்மை குளிர்ச்சியானது, குளிர் ஊட்டக்கூடியது. சஞ்சாரம் செய்யக்கூடிய காற்றோடு கூட கலந்திருக்கக்கூடிய ஆற்றல் குளிர்ச்சி என்கிற தன்மை அது சக்தியாக இருக்கிறது. அந்த சக்தி வாணி என்று அழைக்கப்படுகிறது. அதைப்போல வலது நாசி வழியாக பாய்ந்து செல்லக்கூடிய சுவாசத்தோடு கூட கலந்திருப்பது உஷ்ணம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அங்கே நெருப்பு என்கிற தன்மை சக்தியாக இருக்கிறது. அந்த சக்திக்கு லக்ஷ்மி என்று பெயர். சுழுமுனை மையத்திலே சுழன்று ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் நடனம் நிகழக்கூடிய நிலத்திலே நடனம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சக்தி ஒன்று இருக்கிறது. அந்த சக்தி மனோன்மணியாகிறது. எல்லாமே ஒன்றுதான். ஒவ்வொன்றுக்கும் அங்கங்கே பெயர்கள் மாத்திரமே மாற்றி மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை எதற்காக அகத்தியர் சொல்லுகிறார் என்றால், மாறாட்டமான பெயர்களை சொல்லி குழப்பி வைத்திருக்கிறார்கள். இருப்பது வேறு எதுவுமே இல்லை. இடகலை பிங்களை சுழுமனை இவைதான். இவற்றுக்குத்தான் இவ்வாறு வேறு வேறு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றனவே அல்லாது வேறு வேறு ஏதோ இருக்கின்றன என்பது போன்ற குழப்பத்தை தன்னுடைய மாணாக்கர்கள் நினைத்து ஏங்கிவிடக்கூடாது என்பதற்காக சிறுபிள்ளைக்கு சொல்வதைப் போல மெல்ல மெல்ல ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து சொல்லுகிறார். காணவே ருத்ரருக்கு ருத்ரியாகும், கார் மகேஸ்வரருக்கு மகேஸ்வரியுமாகும். வேனென்ற இவர் சுழிமுனை உச்சியையும் வீற்றிருப்பார் மூலகணபதி வாளையும் பானென்ற நடுவில் நின்று பார்த்தாயானால் பாலகனே சிவசக்தி வார்த்தை சொல்வார். ஊனென்ற தேகம் கைலாசமாகும். உற்ற குரு வார்த்தை காண உரைத்திட்டேனே. இந்த தேகம் என்பது கைலாயமாக இருக்கிறது. கைலாயம் என்பது வேறு எங்கோ இருக்கிறது என்று தேடி அலையாதே. உன்னுடைய உடலே கைலாயம். இதே கருத்தையே திருமூலரும் ஊன் உடம்பு ஆலயம் என்று சொல்லியிருப்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். காணவே ருத்ரருக்கு ருத்ரியாகும், ருத்ரன் என்கிற நிலையிலே ஒரு ஆண் தத்துவம் ஏற்படும் போது ருத்ரி என்கிற பெண் தத்துவம் அங்கே சேர்ந்தே வருகிறது. மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய தத்துவம் வரும்போது அங்கே மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய தத்துவமும் சேர்ந்தே வருகிறது.
சொலுமனை உச்சியையும் மூலகணபதி என்பது வாழையையும் குறிக்கிறது. சொலுமுனை என்பது இரு புருவங்களுக்கு இடைநடுவிலே உட்பக்கமாக இருக்கக்கூடிய அண்ணாக்கினிருந்து நேர் மேலாக அவரவர் கை கட்டைவிரல் உயரத்தில் இருக்கக்கூடிய இடம்தான் சொலுமுனை என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். எனவே இங்கே நமக்கு குழப்பமில்லை. அது தொடங்கும் இடத்தில் இருக்கக்கூடிய உள்நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடம், அந்த உள்நாக்கின் தொடக்க பாதை, அந்த இடமே விநாயகரின் இருப்பிடமாக மாறுகிறது. அதுவே மூலகணபதி வாழை என்பதாகிறது. அண்ணாக்கு பாதையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாக்கை சற்று உற்று பார்க்கும்போது அந்த உள்நாக்கின் வடிவத்திற்கும் கணபதிக்கு உருவகமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய யானையின் முகத்திற்கும் ஒற்றுமை இருப்பதை நம்மால் உணர முடியும். இதையே பல சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தொடக்க புள்ளி முதலாவதாக விநாயகரை வணங்க வேண்டும். ஏனென்றால் வாசி சஞ்சாரம் என்று சொல்லக்கூடிய வாசி சாதனை அண்ணாக்கிலிருந்தே தொடங்குகிறது. அண்ணாக்கிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்நாக்கு என்பது விநாயகர் வடிவமாக ஒப்புமை செய்து காட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்றால் அந்த இடத்திலிருந்தே வாசி சஞ்சாரம் என்பது தொடங்குகிறது என்பதை குறிப்பதற்காகவே. அதற்காகவே மூலகணபதி வாளை என்று சொல்லுகிறார். பானின்ற நடுவில் நின்று பார்த்தாயானால் பாலகனே சிவசக்தி வார்த்தை சொல்வார். இதை சரியாக உணர்ந்து கொண்டு நடுநிலையோடு நின்று வாசியின் பாதையை நீ சரியாக பார்த்து புரிந்து கொண்டுவிட்டால் சிவசக்தி வார்த்தை சொல்வார். இங்கே சிவசக்தி என்கிற வார்த்தையை சொன்னதற்கு காரணம் இரண்டும் வேறல்ல, சிவம் வேறு சக்தி வேறு அல்ல, இரண்டும் ஒன்றாக பின்னி பிணைந்தபடியே இருக்கின்றன. எனவே அங்கே இருப்பதெல்லாம் ஒரே சக்தி. அந்த சக்திக்கே சிவம் சக்தி என்பதான இரண்டு பெயர்கள் இருக்கிறது. புரிந்து கொண்டு விட்டால் உனக்கு எல்லா நியாயங்களும் விளங்கிவிடும் என்பதை சொல்லுகிறார். பாலகனே சிவசக்தி வார்த்தை சொல்வார். எப்பொழுது பான் என்ற நடுவில் நின்று பார்த்தாயானால் நடுநிலைமையோடு நின்று இதை நீ சரியாக ஊன்றி பார்க்கும்போது சிவசக்தி சுரூபம் என்பது இது ஒன்றுதான் என்பது உனக்கு தானாகவே விளங்கும் என்று அகத்தியர் பெருமான் சொல்லிக் கொடுக்கிறார். ஊனின்ற தேகம் கைலாசமாகும் உச்சகூறு வார்த்தை காண உரைத்திட்டேனே. இந்த தேகம்தான் கைலாகமாக இருக்கிறது. இந்த கைலாயம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் இதை பற்றி புரிந்து கொள்வதற்கும் உச்சகுரு உதவியாக இருந்து உபதேசம் செய்கிறார். குருவார்த்தை கொண்டு இவற்றை சரியாக உணர முடியும் என்பதை அகத்தியர் பெருமான் நமக்காக சொல்லிக் கொடுக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையுமே ஒரே விதமாகவே சித்தர் பெருமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அனைத்து சித்தர்களுக்கும் ஆதிச்சித்தனாக இருந்த சிவன் எப்படி தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதை அப்படியே மற்ற சித்தர்கள் தாங்கள் சொல்லி வைத்த பாடல்களிலே முறையாக இனிவரும் கால சந்ததிகளுக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். எல்லாமே ஒன்றுதான் என்பதை நிறுவுவதற்காகவே அகத்தியர் பெருமான் தம்முடைய பாடல்களிலே இவற்றை தெளிவாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.